ஹலோ மை டியர்ஸ், உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் துணைப்பாடத்துக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. இந்த ஆன்சரை நம்ம எப்படி எழுதலாம், எப்படி எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயல் ஒனில் ஆறாம் திணையோட துணைப்பாட ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் என்னென்னு பாருங்கள். இயல் ஒனில் தேர்ட் க்வெஸ்சன் நெடுவினா இது. தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் முத்துலிங்கத்தின் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கொடுத்த உடனே நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, குறிப்பு பெட்டகம், குறிப்பு சட்டகம் வந்து நீங்க போட்டுக்கணும். ஹெட்டிங்ஸ் நீங்க கொடுத்தா கூட அது ஓகே தான். நான் கொடுத்துருக்க ஹெட்டிங்கை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதினாலுமே சூப்பர் தான். எப்படிலாம் ஃபுல் மார்க் வாங்கலாம்னு பாருங்க. நான் அப்படியே ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். நான் ஸ்பீடாக சொல்லியிருந்தேன், உங்களால் நோட் பண்ண முடியல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் முன்னுரை. எப்பயுமே முன்னுரை கடைசியில் முடிவுரை வரும், எல்லாருக்குமே தெரியும். முன்னுரை: மனதுக்கு சொன்னவை உலக அரங்கில் தமிழ், புலம்பெயர் தமிழர்கள், ஆறாம் திணை, 6 மணிக்குருவி, முடிவுரை. இந்த பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முன்னுரை: முத்துலிங்கம் அவர்கள் இலங்கையில் மவுண்ட்லவினியா என்னும் இடத்தில் ப்ரீஸ் என்பவரின் வாடகை வீட்டில் குடியிருந்தார். அது சிங்களர்கள் வாழும் பகுதி. முன்னுரையில் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு ஹெட்டிங். எப்பயுமே ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். கண்டிப்பாக உங்களை மார்க் எங்கேயுமே குறைக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் திணை ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் வந்து நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த கொட்டேஷன் எல்லாமே நான் உங்கள் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட எழுதிக்கலாம். முன்னுரையிலேயே அடுத்தது பாக்ஸ் கொட்டேஷன் போடுறது எப்பயுமே மிடில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஒரு 4 லைன்ஸ் மிடில் கொட்டேஷன் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு 4 லைன்ஸ் எழுந்தால் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பேஜஸ். 1958 கலவரம் கொழும்புக்கு வந்து அந்த வீடு தாக்கப்படும் நிலையில் இருந்தது. ஆனால் சிங்களர் ப்ரீஸ் அவரை காப்பாற்றினார். முன்னுரை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது மட்டும் ஷார்ட்டாக நாம் இங்கே போட்டுட்டோம். உங்கள் எல்லாருக்கும் கதை தெரியும், இதுதான் கதை அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்கள் டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மனதுக்கு சொன்னவை. தமிழர்களின் வீடுகள் அடித்து உடைக்கப்பட்டிருந்தன. பின்பு அவர் அகதி முகாமில் தங்கியிருந்தார். உடைக்கும் உணவுக்கும் மிகப்பெரிய போராட்டம். அப்போது அவர் தம் மனதுக்குள், இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை, இதுவே உன் வாழ்நாளில் மிக கீழேயான தருணம், இனிமேல் இப்படி ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி கொண்டார். அவர் மனசுல வந்து இது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஹெட்டிங்க்கு இதுதான் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கொட்டேஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இந்த கொட்டேஷனுக்குள்ளே எழுதுறது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க, பாக்ஸ் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் தமிழ். புலம்பெயர் தமிழர்களின் 2ஆம் தலைமுறை தமிழை கைவிட்டுவிடும் என்ற பொதுவான குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுக்கான ஹெட்டிங் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இன்றைய கணினி யுகத்தில் தமிழ் கற்பது இலகுவாகிவிட்டது. அதோட கண்டினியூவேஷன்: புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்க முனையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதுதான் உண்மை நிலை. இவர்களில் சிலராவது உயர்ந்த இலக்கியங்கள் படைத்து தமிழை உலக அரங்கில் முன்னிறுத்துவார்கள். புலம்பெயர் தமிழர்கள். தமிழர்கள் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் 10 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். கனடாவில் மட்டும் 3 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள். இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு கொட்டேஷன், இது ஒரு கொட்டேஷன். வன்னி வீதி தமிழர்களுக்கு சொந்தமான வீதி. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அழிக்க முடியாத இந்த வீதி என்றென்றைக்குமாக கனடாவில் ஈழத்தமிழரின் புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தியபடியே நிற்கும். 6ஆம் திணை. ஐங்குறுநூறு ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடலாக 500 பாடல்களை கொண்டது. பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கும் பாடல்கள் இல்லை. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்கள் சென்றடைந்தது 6ஆவது திணையான பனி பிரதேசங்களுக்குத்தான். 6 மணிக்குருவி. அவருடைய கிராமமான கொக்குவில்லில் காகம் இருந்தது, 6 மணிக்குருவியும் இருந்தது. 6 மணிக்கு இந்த குருவி கீக் கீக் என்று சத்தமிடும். காகம் பறக்கும் எல்லை 2 மைல் தூரம்.
ஆறு மணிக்கு கத்தும் இந்த ஆறு மணி குருவிக்கு எல்லையே கிடையாது. இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும். முடிவுரை. ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த ஆறு மணிக்குருவி போல அவர்களுக்கு எல்லையே கிடையாது. அவர்கள் உலகம் பனியும் பனி சார்ந்த நிலமும். ஆம், ஆறாம் திணை என்று முத்துலிங்கம் தமது ஆறாம் திணை வாயிலாக குறிப்பிடுகிறார். துணை பாடத்திலிருந்து நெடுவினான்னு கேட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் எழுதணும், அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் போட்டு பத்து பாயிண்ட்னு எழுதினா கூட உங்களுக்கு இவ்வளவு மார்க் கிடைக்காது. எப்பயுமே நெடுவினா அப்படின்னா அந்த குறிப்பு பெட்டகம் போட்டே ஆகணும். போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்படிதான் எழுதணுமே, ப்ரொசீஜரே இதுதான். ஃபர்ஸ்ட் முன்னுரையில என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத சுருக்கமா இதுல நம்ம எழுதியாச்சு. முடிவுரை, நீங்க இதுல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது நீங்க இப்படியே தான் எழுதணும்னு கிடையாது. தமிழ்ல நான் இப்ப கொடுத்துருக்கறத ஒரு மூணு வாட்டி நீங்க கை வச்சு வாசிச்சு பாருங்க, உங்க மனசுக்குள்ள அது பதிஞ்சிடும். நீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஓன் வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. தமிழ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம தமிழில் தான் பேசுகிறோம், எல்லாமே நமக்கு தமிழ் தான். சின்ன வயசுலேருந்தே தமிழ் தான் படிச்சிருக்கோம். ஸோ தமிழில் மார்க் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி. நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.